மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்கச் சென்ற தலைமை காவலர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசியை அடுத்து கீழ்கொடுங்கலூர் அருகே சுகநதி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக கீழ்கொடுங்கலூர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தலைமை காவலர் குமார் உள்ளிட்ட காவலர்கள் சுகநதி ஆற்றுக்கு சென்றனர். அப்போது அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் குமாரின் தலையில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த குமார் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிய கும்பலை பிடிக்க காவல்துறையினர் முனைந்து வருகின்றனர்.